பல லட்சம் அரசு ஊழியர்களை பணியிலிருந்து நீக்க தீர்மானம். அரசு சேவையில் உள்ள 15 லட்சம் அரசு ஊழியர்களை 12 லட்சமாக குறைத்தால் பொது சேவையின் ஆரோக்கியமான நிலையில் பயணிக்கும் என துறைசார அமைச்சின் செயலாளர் MMPK மாயாதுன்ன தெரிவித்தார். இதுவரை காலமும் அரசு சேவைக்கான ஆட்சேர்ப்பு வெற்றிடங்கள் இருக்கும் போது அல்ல, மாறாக அரசாங்கத்தின் பல்வேறு கொள்கைகள் தீர்மான ஊடாகவே மேற்கொள்ளப்பட்டன என்றும், பொது சேவை மிகவும் எளிதாக பராமரிக்கப்படும் என பொது நிர்வாகம், உள்நாட்டு அலுவலகம், மாகாண சபை மற்றும் உள்ளாட்சி அமைச்சின் செயலாளர் உள்ளார். ஒவ்வொரு ஆணும் சுமார் 20,000 அரச ஊழியர்கள் ஓய்வு பெறுவதுடன் இதே எண்ணிக்கையில் மீண்டும் அரச பணியில் அமர்த்தும் திட்டம் சில காலமாக நடைமுறையில் உள்ளது. ஆனால் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் பொது செலவில் குறைக்கும் வேலைத்திட்டத்தின் ஊடாக அரச சேவைக்கான புதிய ஆட்சேர்ப்புகள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி ஓராண்டின் சுமார் 20,000 அரச ஊழியர்கள் ஓய்வு பெற்றாலும் இவ்வளவு தொகை மீண்டும் அரச பணியில் சேர்க்கப்படாது. அந்த வேலை திட்டத்தின் மூலம் அடுத்த சில வருடங்களின் அரச சேவையை படிப்படியாக குறைக்க முடியும் எனவும் செயலாளர் தெரிவித்துள்ளார்.